Hello friends, welcome to All in One Channel. இன்னைக்கு நம்ம தக்காளி பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா தக்காளி, பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வரமிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், சாம்பார் பொடி 1/2 டேபிள்ஸ்பூன், கடுகு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு. உப்பு, வெல்லத்தை கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், சமையல் எண்ணெய். ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிலும் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் வச்சுட்டு வெங்காயத்தை வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுவோம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நாட்டுப்பக்காளி வச்சுருக்கோம். கலர் கலர் மிக்சா இருக்குது. நாட்டுப்பக்காளி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விடணும். இப்போ லிட்டு போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. அப்பப்போ திறந்து பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளிங்கிறதுனால சீக்கிரம் மசஞ்சிருச்சு, அதுலேயும் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். ஆனால் இதுவே ஹைபிரிட் தக்காளியாக இருந்தால் இந்த மாதிரி வராது, பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சு வரமிளகாய் பொடி, சாம்பார் பொடி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வெள்ளைப்பொடி ஆட் பண்ணிடலாம். வெல்லம் இல்லது சர்க்கரை ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இனிப்பு கொஞ்சம் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த புளிப்பு வந்து டாமினேட் பண்ணாமல் இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். முக்கியமாக உப்பு, காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாமே கலந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். காரணம் இப்போ இப்படி இருக்குன்ட்டு இதுவே நல்லா மசிஞ்சிருச்சு. உங்களுக்கு இப்படியே வேணுனாலும் பச்சை வாசம் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உப்பு காரம் புளிப்பெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே யூஸ் பண்ணலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் தொக்கு பதத்துக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் லிட் போட்டு நல்லா வேகணுட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போவே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வேணுனாலும் இறக்கிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும், இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்தீங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டிடும், நல்லா தொக்கு மாதிரி வந்துடும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாருங்கள். பேச்சுலர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெளியில் எங்காவது போயிட்டு வரோம், இல்லை குயிக்காக சமைக்கணும் அப்படின்னா டக்குன்னு இதை செஞ்சிடலாம். 10 மினிட்ஸ் தான் ஆகும். எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாதம், டிஃபன் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மெயின்டைம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க, செஞ்சு பாருங்கள். பாருங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கு இல்லையா? நீங்களும் செஞ்சு பாருங்கள். தக்காளி வச்சது ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ.